ஹலோ கோயசினி நம்ம பார்க்க போறேன் நீங்கள் டெவில்ஸ் எபிசோட் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட பார்க்கலன்னு பாக்கலாம் ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மர கம்மி கில லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல்க்கு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக் ஞாத்தி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் எப்படி கிட்ட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் கேக்கிறான் நீ வந்து அந்த பழைய காலத்துக்கு இங்கு நீ தானே அது இதெல்லாம் கேட்ட அந்த டெவிலும் சொல்லுது ஆமா நீ வந்து சொல்லிட்டேன் ஆனா என்னதான் இருந்தாலும் நீ வந்து பெருமை பண்ணும் நான் வந்து உன்னோட பாடியோட இனிய போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது என்னன்னா நான்தான் கடவுள் என்ன நீ நீ வந்து உன்னிய காடுன்னு சொல்ற நீ ஜாம்பி நேஷன்ல இருந்து வந்த ஒரு ஆளு எனக்கு வந்து அங்க இருந்து வந்த ஆளுங்களே பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து அதுவும் இல்லாம உங்க கூட எல்லாம் வாழவே மாட்டேன் அதனால உங்க எல்லாரையும் அழிக்கலாம்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் உன்னு அழிக்கணும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஆளும் அங்க யோசனை இருக்கான் அப்படின்னா இது வந்து அவன் தானா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வரான் நான் வந்து இதை விடக்கூடாது இப்படின்னு அவனும் அங்க இருக்க ஒரு கல் எடுத்து அந்த மாஸ்டர் மேலயே தூக்கி அடிக்கிறான் என்னதான் அவன் தூக்கி அடிச்சாலும் அந்த மாஸ்டர் அசால்ட்டாவே அதை டாச் பண்ணிடுது இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் ரொம்பவே வெறுப்பாயிட்டு அவன் ஒரு கேஜ் மாதிரி ஒரு இதுல அவனை அடைச்சி வச்சது இதனாலேயே நம்ம ஆளாலயும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல இதுதான் டைம் அந்த மாஸ்டரோட கையை அவன் வெட்டி விட்டுறான் என்னதான் இவன் பாஸ்டா அங்க வெட்டி விட்டாலும் திரும்ப அது ரீஜென்ரேட் ஆயிது நீ வந்து என்ன நினைக்கிற உன்னால என்ன கொல்ல முடியும் நினைக்கிறியா என்ன கொல்லவே முடியாது இப்படின்னு அதுவும் அதோட கையையும் அதுவும் இல்லாம அதோட டென்டக்களை வச்சு அங்க பயங்கரமா தாக்குது என்னதான் அது தாக்குனாலும் நம்மளாலும் அங்க வெட்டினேதா இருக்கான் இவனும் எத்தனை வாட்டி வெட்டானோ அத்தனை வாட்டி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அங்க ரீஜென்ரேட் ஆயினேதா இருக்கு என்னதான் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணாலும் இவன் வெட்டினே இருக்கானா இதனாலேயே அந்த மாஸ்டரும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எல்லாம் அந்த தரையில வர வைக்குது என்னதான் அது வர வச்சாலும் அதையும் வெட்டி போட்டு முன்னேறி வரா இதையும் நம்மால அந்த கூண்டல இருந்து பாத்தன இருக்கான் இங்க வந்து இன்னதான் நடக்குது என்னால நம்பவே முடியல ஒரு சாதாரணமான மனுஷன் ஆயிரம் வருஷ பழமையான டெவில் கூட சண்டை போட்டுனு இருக்கான் அதுவும் எந்த விதமான பவரும் இல்லாம சாதாரணமான ஹியூமனா சண்டை போட்டு இருக்கான் இதுக்கப்புறம் அந்த பைத்தியகார சயின்டிஸ்ட தான் காட்டுறாங்க அவனும் ஜிங் ஜாயின் அங்க கட்டி போட்டு வச்சிருக்கான் இதுக்கப்புறம் அவனும் எதுவும் தாங்க பண்ணலான்னு வர நம்ம ஜிங் ஜாயின் அவளோட காலை அங்க எத்து விட்டுறா அவளும் அந்த காலை வச்சு நம்ம சயின்டிஸ்டோட முட்டையிலே அடிக்க இதனால அவனுக்கும் பயங்கரமா வலிக்குதா இதனாலே அவன ஆடி போய் சைடா வில்ல அங்க இருக்க ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட்டும் வில்ல வந்துது பார்த்தா அது ஒரு கை மாதிரி இருக்கு நடுவுல ஒரு கண் இருக்கு அது அங்க இருக்க எல்லாத்திலயும் போய் பயங்கரமா நோண்டின இருக்கு இத பார்த்த அந்த சயின்டிஸ்டும் அதெல்லாம் தடுக்கலாம் ட்ரை பண்றான் ஆனா இவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது இவனுக்கே பயங்கரமா ஆட்டத்தை காட்டுது அதுவும் இல்லாம இவனையும் வெறுப்பத்தி ஊத்து இப்படி இவனும் அந்த கை கூட அங்க பயங்கரமா போராடின இருக்க தெரியாதனமா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த பாட்டை அமைக்க விட்டுறான் இதனால அந்த இடமே அழியறதுக்கு போக இதனாலே அவனும் அவங்கள இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் இப்பதான் அவனே அந்த கேமரா வழியா பாக்குறான் அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது இது அவனும் யோசிக்கிறான் பரவாயில்ல இங்க ஒரு கிஃப்ட் இருக்கா அப்ப நான் இதை கிஃப்டா நான் போய் கொடுக்கலாம் இது அவனும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அங்க பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே தண்ணியால ரொம்ப ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க பார்த்தா அதுவும் சைடா பத்துன்னு இருக்கு இங்க சொல்ல போனா ஒரு சீக்ரெட்டான ஒரு பேசேஜ் இருக்கு இவங்க சண்டை போற சண்டையில அந்த பேசேஜ் ஓபன் ஆயிட்டா இதனால அந்த பேசேஜ் வழியா அந்த பொண்ணு கீழே போயிட்டு இதையும் நம்ம ஆளு பாத்துறான் இதனால அவனும் சூசேங் அப்படின்னு பயங்கரமா கத்துறான் இவனும் இப்படி கத்த இந்த சவுண்ட் வந்து சொல்ல போனா அங்க சண்டை போடுற அவனுங்க கேட்குது இதனாலேயே அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான் அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆனால இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அந்த டெவிலும் இவனை பயங்கரமா தாக்கி தூரமா தள்ளி போட்டுது அந்த டெவில இவனை கொள்ளலாம் வந்து நிற்கும் இதை பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ரொம்பவே பயந்து நிற்கான் இப்போ நான் என்ன பண்றது இப்படி இவனும் பயந்து நிற்க திடீர்னு பார்த்தா இவனோட கண்ணு ஒரு மாறி மாது அதுவும் இல்லாம இவனோட கையை அந்த டெவிலோட கை மாறி மாது இதனாலேயே அவனும் அவனோட கையை நீட்ட அதுவும் ஸ்டேச் ஆகி அந்த டெவில போய் தாக்குது இவனோட பவரும் அங்க ரொம்பவே அதிகமா இருக்கா இதனால அந்த டெவில அப்படியே ஊருக்கு போயிட்டு நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் புரியல இந்த டெவில் வந்து சொல்ல போனா என்னோட பாடி ஆடையிலான வந்தது ஆனா இப்போ அதுவே ஊருக ஆரம்பிக்குது இதனாலே அவனும் அந்த பர்சன் கிட்ட நந்து வந்து நிற்கான் ஆமா நீ வந்து என்ன பண்ண உன்னோட கை ஒரு மாதிரி டெவில் மாதிரி மாச்சு அதுவும் நம்ம இந்த ரிங்குக்கும் உனக்கும் என்ன சம்மதம் இதை தான் நம்ம ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி என்னோட கை வந்து டெவில் மாதிரி மாறிச்சுல எனக்கே சரியா தெரியல அது வந்து எப்படி மாறிச்சுன்னு இதனாலே அவங்கள டிசைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இங்கில இருந்து போனோம் அடுத்தது இதை பத்தி நம்ம பேசிக்கலாம் இதனாலேயே அவங்களும் அங்க போய் நிற்க இதனாலேயே நம்ம ஹீரோவும் அங்க இருக்க அந்த பொண்ணு காப்பாற்றணும்னு ட்ரை பண்ண இருக்கான் இப்படி அவனு ட்ரை பண்ண இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம ஜிங்

இருந்தா சொல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது இவ பண்ண வேலை தான் எல்லாமே ஏன்னா இவ்வளவு தேடி வந்துதான் எவ்வளவு பிரச்சனை வந்தது நம்ம ஆளுங்க எல்லாருமே எந்த போயிட்டாங்க எல்லாம் யாரால இந்த பொண்ணால தான் ஆனா இதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோ தான் அங்க ஒத்துக்க மாட்டான் ஆனா இந்த பொண்ணு வந்து நம்மள காப்பாத்தணும் தான் எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கு அதுவும் இல்லாம இது வந்து சொல்ல என்ன வந்து தேடி வாங்கன்னு அந்த குண்டை தானே சொன்னா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது உனக்காச்சும் புரியுது இது கேட்டோடனே அவனே உருகி போயிடான் தான் உருக மாட்டா இந்த மாதிரி பாராட்டுக்கலாம் சரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணா நான் வந்து முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் இந்த மாதிரி இங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான கஷ்டமான விஷயம் ஏன்னா இங்க மேல இருந்து நிறையவே தண்ணி ரொம்ப இருக்கு உனக்கு கொஞ்ச நேரத்துல இந்த ஏரியாவே தண்ணி எல்லாம் ரொம்ப வலியும் அதனால இந்த மேன்ஷனை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெளில போனோம் அப்படின்னா அந்த பீமேல் ஆபிசர் அவங்கள யாரை காப்பாத்துவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவங்க வந்து உன்ன விடவே நல்லா சேஃபா தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம தப்பிக்கணும் அதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஒரு விஷயத்தை கூட நம்ம டீல் பண்ணோம் இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது அந்த விஷயம் அது என்னது அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல தான் தெரியும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணுங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீ உங்க இந்த வீடியோ இதுரும் முச்சி நால் நானும் தவிடியவே இங்கே முச்சிக்கிறேன் உங்களை நாடு தெர்ப்பி சொல்ல சந்திக்கிறேன் அது உரிக்கு சாய்னாரா